நம்ம இந்த வீடியோல இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட் லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன்ல செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயை பத்தி பார்க்கலாம் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல காம்பன்சேஷன் இன் கேஸ் ஆஃப் நான் வேக்கன்சியை பத்தி பேசியிருக்காங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா பழைய ரெண்ட் ஆக்டை பொறுத்தவரையும் காம்பன்சேஷனை பற்றி எந்த இடத்துலையும் பேசலை ரெண்ட்டு கோட்டு தான் எப்பவுமே ஒரு லேண்ட்லார்டு எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு டெனெண்ட்டை வீட்டுக்கு காலி பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எவிக்ஷன் பெட்டிஷனை ஒரு லேண்ட்லார்ட் ஃபைல் பண்ணார்னா கடைசியாக கோர்ட்டு தான் அவார்ட் பண்ணுவாங்க ஒரு காம்பன்சேஷன் ஏன்னா டெனண்ட் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸை ட்ராக் பண்ணிட்டாரு அதனால் லேண்ட்லார்டுக்கு இர்ரிப்பேரபிள் லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்டோ இல்லை ஒரு காம்பன்சேஷனோ ஒரு லேண்ட்லார்டுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த ஆக்டை பொறுத்தவரையும் காம்பன்சேஷனை டேரெக்டாக இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ கீழேயே பேசிட்டாங்க எப்போல்லாம் ஒரு டெனண்ட் ஒரு லேண்ட்லார்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் எலாபரேட்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயை வரையும் மூணு விஷயம் இருந்ததுன்னா அப்போது ஒரு டெனண்ட் லேண்ட்லாட்டுக்கு வாடகையை ரெண்டு மடங்காக தரணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ரெண்டு மடங்கு அப்படின்ற வாடகை இப்போ அஞ்சாயிரம் வாடகை ஒரு டெனண்ட் மாதம் மாதம் ஒரு லேண்ட்லார்டுக்கு பே பண்ணிட்டு வராரு அப்படின்னா காம்பன்சேஷனாக இன்னும் ஒரு அஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மொத்தவாடியாக பத்தாயிரமாக தரணும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஆக்ட்டில் சொல்லியிருக்காங்க சரி எப்போல்லாம் அது மாதிரி ஒரு காம்பன்சேஷன் ஒரு டெனன்ட் ஒரு லேண்ட்லார்டுக்கு பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல மூணு விதமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த மூணு விதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமா எதை சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது ஒரு எவிக்ஷன் பெட்டிஷன் ஒரு லேண்ட்லாட் ஒரு ரெண்ட் கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணுறாரு அப்படின்னா அந்த எவிக்ஷன் பெட்டிஷனை விசாரிக்கிற ரெண்ட் கோர்ட் டெனண்ட்டு வீடை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டர் பாஸ் பண்ண உடனே கூட ஒரு டெனண்ட் வீடை காலி பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா வீடை காலி பண்ணுற வரையும் லேண்ட்லாட்டுக்கு டபுள் அமௌண்ட் ரெண்டாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு சினாரியோ சொல்லியிருக்காங்க செகண்ட் விஷயமாக எதை குறிப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு லேண்ட்லாட் வீடு எனக்கு தேவைப்படுது என்னோட பர்சனல் யூஸுக்கோ இல்லை என்னோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ தேவைப்படுது நீங்கள் வீட்டை தயவு செஞ்சு காலி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெனண்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அப்பவும் வந்துட்டு அந்த நோட்டீஸ்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் வீடை காலி பண்ணவும் இருந்தார்னா அப்பயும் வந்து ஒரு லேண்ட்லார்டு டெனன்ட் கேட்ட வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம் டபுள் த ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் செகண்ட் கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயை பொறுத்த வரையும் ஃபைனலாக அப்புறம் தேர்ட் கண்டிஷனாக எதைக்குறிப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ டெனன்ஸ் அக்ரிமெண்ட்டே முடிஞ்சிருக்கும் அதில் சொல்லப்பட்ட காலகட்டம் ஓவராக இருக்கும் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்கும் டெனன்சி அக்ரிமெண்ட்டே டெனன்சி அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணாமல் லேண்ட்லார்டு வீட்டை என்னோடய பொசிஷனுக்கு திருப்பியும் கொடுத்துருங்க வீடு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா டெனன்ட் வீட்டை காலி பண்ணாமல் இருக்கார் ஈவன் ஆஃப்டர் த டெனன்சி பீரியட் அப்படின்னாலும் அப்போது வந்து ஒரு டெனன்ட் லேண்ட்லாட்டுக்கு டபுள் த அமௌண்ட் ரெண்டாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீல சொல்லியிருக்காங்க சரி இப்போ இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த காம்பன்சேஷன் எல்லாராலும் கிளைம் பண்ண முடியுமா அதை வந்துட்டு எல்லா லேண்ட்லார்டும் ஒரு டெனெண்ட் கிட்டேருந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது இந்த ஆக்ட் கீழே ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் ஒரு ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் காம்பன்சேஷன் ஒரு லேண்ட்லார்டு ஒரு டெனன்ட் டிக்கெட் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சொல்லியிருக்காங்க